ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ சுற்றிலும் ஒரு இயற்கை சூழல் நிறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, என்னுடைய சொந்த கிராமம் தஞ்சாவூர் மாவட்டம் களத்தூர். பிறந்தது இயற்கை சூழல் நிறைஞ்ச ஒரு பகுதின்றதுனாலேயோ என்னவோ, எங்கே போனாலும் இயற்கையை ரசிக்கிறது தாங்க எனக்கு பேரானந்தமாக இருக்கும். இயற்கையோட இயற்கையாக நம்ம கலக்க போகிறது தெரிஞ்சுக்கிட்டோ என்னவோ, நான் இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எங்களுடைய சொந்த ஊருக்கு போனால் வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், மாடு பார்க்குறதா இருக்கட்டும், கோழிகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் இழுத்து போட்டு செய்வேன். ஏன்னா எனக்கு பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசுகிறதோ அல்லது சீரியல் பார்க்குறதோ சுத்தமாக பிடிக்காதுங்க. இது மாதிரி இயற்கையோட இயற்கையாக இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கிறது தான் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தார்களும் எனக்கு என்னை வந்துட்டு உனக்கு எது பிடிக்குதோ செய் அப்படின்னு சொல்லி என்னை அனுமதிப்பாங்க. என்னுடைய பசங்க முக்கியமாக சொல்ல போனால் என்னை வந்து நீ எது வேணாலும் செய்யுமா அப்படின்னு எனக்கு அந்த பர்மிஷனை கொடுத்துருக்காங்க. இந்த வாயிலா ஜீவன்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த ஒரு அன்பும் அந்த ஒரு ஆறுதலும் அரவணைப்பும் அது நமக்கு திரும்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு 8 to 9 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்க. நான் என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கிறதுக்கு 10:30 ஆகிடுங்க. அந்த 10:30 மணிக்கு நான் எங்கே படுப்பேன் அப்படின்னா, எங்கள் வீட்டு போர்ட்டிகோவில் தான் படுப்பேன். இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு என்னடா வீட்டு போர்ட்டிகோவில் படுத்திருக்கணேன்னு நினைக்காதீங்க. என் பசங்களும் எனக்காக என் பக்கத்தில் வந்து படுப்பாங்க. முக்கியமாக என்னுடைய வளர்ப்பு மகன்கள் டிட்டியும் கட்டையும் எனக்காக அவ்வளோ ஒரு பாதுகாப்பை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சுற்றிலும் கேமரா இருக்குங்க. வீட்டை சுற்றிலும் எத்தனை எத்தனையோ கேமராக்கள் இருக்குது. வீட்டு உள்ளேயும் கேமராக்கள் இருக்குது. இருந்தாலும் நான் இவ்வளவு நம்பிக்கையாக படுத்திருக்கேன்னா என்னுடைய வளர்ப்பு மகன்கள் டிட்டியும் கட்டையினாலையும் தான். இவனுங்க ஒருத்தன் தூங்குறான்னா இன்னொருத்தன் முழிச்சிக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வெளியில் உட்காந்துருப்பான். இது நான் வந்து பல நாள் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இது வந்து வீடியோ எடுக்கும் பொழுது மணி கிட்டத்தட்ட 1:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்ரீ தான் வீடியோ எடுத்தான். ஒரு நாள் கூட, இத்தனை நாள் ஆச்சு கேமரா வந்துருச்சு, இத்தனை நாள் ஆச்சு, ஆனால் நான் வந்து நான் தூங்குறத பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது என்னுடைய இளைய மகனான ஸ்ரீதாங்க. ஏன்னா அவன் திடீர்னு முழிச்சிருப்பான் போல். முழித்த உடனே என் பக்கத்தில் டிட்டியும் அங்கே கட்டையும் படுத்து என்னை வந்துட்டு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத பல நாள் வந்து என்னுடைய பசங்க வந்து சொல்லுவாங்க, என்னுடைய கணவரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் நம்ப மாட்டேன். இன்றைக்கி அதை வீடியோவை எடுத்து காட்டணும்னு என்னுடைய இளைய மகன் ஸ்ரீயவின் வந்து அந்த வீடியோவை எடுத்திருக்காரு. இதை நான் ஒரு வீடியோவாக உருவாக்கி உங்களுக்கும் நான் அதை காண்பிக்கணுன்றதுனால தான் இதை நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கஜா வந்து கண்முழிச்சு பார்த்துட்ருக்குறா என்னுடைய மகனை, அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு. அவ்வளவு கேரிங்க. நம்ம வீட்டுக்கு நீங்கள் கேமரா போட்டிருந்தாலும் சரி, இல்லை செக்யூரிட்டி வச்சுருந்தாலும் சரி, என்ன பண்ணாலுமே 2 நாய் ஒரு பசுமாடு இருந்ததுன்னா அதை விட பாதுகாப்பு நம்ம வீட்டுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனால் கோழி வளர்த்திங்கன்னா அந்த கோழி கூட உங்களை வந்து அப்படி பார்த்துக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க கட்டை வந்து படுத்திருக்கான், ஆனால் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் முழிச்சு பார்ப்பான். ஏன்னா இங்கே நான் படுத்திருக்கேன், என் பக்கத்தில் டிட்டி படுத்திருக்கான். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா சத்தியமாக கிடைக்காது. எனக்கே வருஷத்தில் எப்படா இந்த நாள் கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி ஏங்கி, நான் 2 நாள் 3 நாள் லீவ் விட்டால் கூட எப்படி ஹாஸ்டல்லேருந்து பசங்க வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பப்படுவாங்களோ அதே போல தாங்க நானும் சிட்டி சென்னையிலேருந்து எங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போக அவ்வளவு ஆசைப்படுவேன். சொந்த பந்தங்களை பார்க்குறதுக்காகவோ அல்லது சுற்றியும் இருக்கக்கூடிய விசேஷங்களை கலந்துக்கிறதுக்காகவோ கிடையாதுங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால தான் இவ்வளவு அழகான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பகுதியில் ஒரு இடத்துல என்னையை வந்து கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்றத நினச்சி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அதே நேரத்தில் என்னை பெற்றவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.